காக்கள கறி எடுத்து கமுக்கமா திங்கலான்னு பார்த்தேன். என் சண்டாளி மாமியா காலங்காத்தால வந்துட்டாலே நான் என்ன பண்ண போறேன்? உட்கார் உட்கார். என்ன சொல்லலாம் ஸ்டேஷன்ல ஒரு ஆள் எங்கானா? ஏன் என்னெல்லாம் பார்த்தாள தெரியலையா? இத பார்த்தா ஏன் ஆளு மாதிரி தான் தெரியுது. மத்த ஆளுகளை காணாமனு கேட்டேன். யாரும் இல்ல. தாசன லாக்அப் சாவிய வீட்ல வச்சிட்டு வந்தாராம். எடுக்க போயிருக்க. அவ என்ன லூசு போயலா? ஒரு அக்குஸ்டிக் பக்கத்துல கன்னி பண்ண காவல் வச்சிட்டு போலாமா? நானும் கேட்டேன். அதுக்கு காரணம் இருக்கு இருன்னு சொல்லி. என்ன காரணம் இருக்கு தோரணம் இருக்குன்னு. சில நேரத்துல இப்படி தான் முட்டாள்தனமா வேலை செய்வா. டேய் என்னடா இது பண்ண? நீங்க ஸ்டேஷன்ல இருக்கீங்களா? பின்ன எங்க இருக்க? பின்ன அங்க தான்டா இருக்க. உடனே அதை எடுத்து விட்டு காலி பண்ணுங்க. என்னடா காலி பண்ணுங்க? எதுக்குடா? இது வரைக்கும் அவன் பொம்பளைங்களே கெடுத்தது இல்லையா? எல்லாமே ஆம்பளைங்களா? ஆள காண எங்க தான் போயிருப்பான்? ஏட்டையா, கதவை நீ மூடுறியா இல்ல நாம ஐஸ்வர்யாணாபி வித்யர்த்த சித்யர்த்தம் தன கணக வஸ்தவாகணார்த்தம் ஓம் சர்வஸ்யாம். வெறுங்களே கேட்கலாமே. சாரி சாரி, என் பேர் மது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் ப்ளீஸ். என்ன? கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? லிஃப்டா? ஆமா சார், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா ஹெல்ப் பண்ண முடியும்? இந்த போலீஸ்காரங்களே இப்படித்தான் விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ள கிரிமினல் தப்பிச்சு ஓடிடுமா. கேள்வி கேட்காம கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? வாங்க சார். அதோ அந்த வண்டி கிட்ட தான். ஆ, இங்க தான் இங்க தான். இங்கயா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். யோ மாட்டுகாரா, வண்டி நிறுத்தியா? நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுக்குமா? எதுக்கா? கோயால, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வாயில ஜீவனை இப்படி கஷ்டப்படுத்துற? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏமா மாடு, ஏன் மாடுமா? டெய்லி புண்ணாக நான் வாங்கி வைக்கிறேன். ஏன் இஷ்டம், அது எப்படி வேணா ஓட்டுவேன். அதை கேட்க நீ யாருமா? நான் யாரா? ப்ளூ கிராஸ் மெம்பர். ஏமா நீ ப்ளூ கிராஸா கூட இருந்துட்டு போ, இல்ல கருப்பாம்பூச்சி கிராஸா கூட இருந்துட்டு போ. தள்ளுமா, நான் போனும். இரு வரேன். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? மனுஷங்களுக்கு மட்டும் தான் காவலா? அனிமல்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? மேடம், இப்போ நான் என்ன பண்ணனும்? மெதுவா மெதுவா போங்க. வா வா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சே, இடியட். சார் நீங்களா? நல்ல வேளை, ரொம்ப அர்ஜென்ட் சார். லிஃப்ட் தர முடியுமா ப்ளீஸ்? லிஃப்டா? ஒரு தடவை லிஃப்ட் கொடுத்து கிஃப்ட் வாங்கினதே போதும். முடியா சார்? சார் சார் சார், எமர்ஜென்சி சார். ஒரு உயிருக்கே ஆபத்து சார், ப்ளீஸ் சார். உயிருக்கு ஆபத்து? ஆமா சார், என் ரேவதி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா. நம்ம தான் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். நம்பலாமா? நான் போய் சொல்ல மாட்டேன். உங்க மேல சத்தியம். என் மேல சத்தியமா? ப்ளீஸ் சார். சரி ஏறு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரேவதி சொல்லும், உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். ஏய் ஹலோ, என்ன பண்ற? ஹலோ, ஏய் போடாதீங்க, இங்க இருங்க, வந்துடுறேன். Oh,
ரேவதியா? ஆமா சார். இருந்தாலும் போலீஸ் கர்மடி பூட்ட உடைக்கிறது ரொம்ப தப்புங்க. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக பூட்ட உடைக்கிறது ஒண்ணும் பெரிய தப்புன்னு தோணல. ஐயோ சார், வந்து போறோம் சார், வண்டி எடுங்க. ஸ்டார்ட் பண்ணவே இவ்வளவு நேரம் இப்படிதான் நீங்களா திருடணும். சார், லாக்அப்ல இருந்தவங்க எங்க போனாங்க? ஐயோ, போனாங்களா? எப்ப காரணமா போனாங்க? நீங்க ரெண்டு பேரும் ஏன் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? ஏ, நான் அங்க போலீஸ். அப்ப மத்தவங்க? அவதே சொந்த ஜாமீன்ல விட்டோம். சொந்த ஜாமீனா? பேப்பர்ஸ்ங்க? நாங்க எல்லாம் பேப்பர்லாம் வாங்குறது இல்ல. எதில இருக்கிற டீக்கல்ல ஆள்ல அதப்ப போய் கொண்டு வந்துருவோம். நியூஸ் பேப்பர்ல ஜாமீன் பேப்பர்ஸ். ஒரே ஊரு ஒரே தெரு, எல்லாம் எங்க பங்காளிங்க. ஆள நம்பாம பேப்பரை நம்புவாங்களா? இங்க என்ன நடக்குது? இது போலீஸ் ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷனா? எஸ் ஏ நந்தா, நான் சொல்றேன், 3 வருஷத்துல 15 தடவை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்க. நியாயமா பார்க்க போனா நீ வாங்கின டிரான்ஸ்ஃபருக்கு முப்பட தளபதியா ப்ரமோஷன் ஆயிருக்கலாமே, ஏன் இந்த குளவரி? இது வெறியில் நேர்மை. அட, என்னப்பா காலங்காத்தால காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? தமனாவுக்கு தமிழ் சங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? பவர் ஸ்டாருக்கும் பவருக்கும் என்ன சம்பந்தம்? அது மாதிரிதான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்மைக்கு உள்ள சம்பந்தம். இன்னும் புரியலையா? உனக்கு இன்ஸ்பெக்டரோட ஹிஸ்டரியும் தெரியல, இந்த ஸ்டேஷனோட கெமிஸ்ட்ரியும் புரியல. எது கெமிஸ்ட்ரியா? என்ன படிச்ச மாதிரியா கேக்குற? இன்ஸ்பெக்டர் அப்போ வருவார். யோ ரைட்ரு ஐயா, ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி முக்கடை போட்டு யாரையா உட்காந்துருக்கு? அவன் தான் பிள்ளையார் ஊர் கணேசன். நேற்று அவன் வீட்டில் நகை திருட்டு போயிருச்சுல, அதுக்காக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கா வந்து உட்காந்துருக்கேன். வந்தா நகையோட வா, இல்லைன்னா வராதுன்னு பொண்டாட்டு திட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? எங்கே சார் சொன்னா கேட்குறாங்க? எப்படியும் திருடினவன் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்க வருவேன், நானே பிடிச்சிக்கிறேங்கிறேன். யோ, மாமூல் இங்கே கொடுத்துட்டு உடைக்கிற சுத்தியிலேருந்து ஏற ஏணி வரைக்கும் இங்கே தான் எடுத்துகிட்டு போய் திருடுறாங்கன்னு தெரிய வேணாம் அவனுக்கு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். காது கிளியர் ரெண்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருப்பான். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சாச்சு சார், பேச்சை நிறுத்த முடியலையே. சார், நாளைக்கு எனக்கு லீவு வேணும். ஏன்? என்ன பொண்ணு பார்க்க வராங்க. தோடா, யார் அந்த மைனர் பீடி? மைனர் பீடியா? ஏமா, மைனர்னா மைனரா பீடி விடுப்பாரு? உன்னை கட்டிக்க போற யாருன்னு கேட்கிறாரு. ஆயுதப்படையில இருக்காரு சார். ஆயுதப்பட வீரர்? என்ன சார், வரதட்சணை அதிகம் கேட்பாங்களே, தாங்க முடியுமான்னு கேட்டேன். சீரியஸன் எல்லாம் பெரிய என்ன தரப்படுறாரு? இந்த வரதட்சணை படத்தை பார் உடனே பரமசிவம் கொடுத்துருவாரு. இது போக்குவரத்து செலவு மண்டப செலவையெல்லாம் நம்ம ஐட்டக்கார அலமையில் தரப்போகுது. நகைக்கு தான் சார் ஆள் பிடிக்கணும். ஏய், நம்ம பீரோ புள்ளி ஜிஜோ இருந்தானே, போன வாரம் தானே 160 பவுன் நகை அடிச்சான். சார், தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தினீங்க. வாழ்த்துக்கள். தம்பி யாரு? நந்தா, இங்கே எஸ்ஏ ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓ, நீங்கள் தான் அந்த சென்னை பாட்டியா? ஆமாம், ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வெறுங்கையாக இருக்கீங்க. ஒரு ஆஃபு சோடா அரடசன் ஆப்பிள் கூட இல்லாமல் வந்திருக்கீங்க. அவர் எங்கே சார் வெறுங்கையோட வந்தார்? நேற்று நைட்டு 6 அக்யூஸ்ட் படுத்து உள்ளே போட்டார். மொதல் அக்யூஸ்ட் இவர், 2வது அக்யூஸ்ட் நம்ம சவுந்தர் கான்ஸ்டபுள். இவர் குடிச்சு கலட்டா பண்ணார். அவர் டிபார்ட்மெண்ட் தப்பா பேசினார். மற்றவங்க பிலோ 18, அவங்கள குடிச்சிருந்தாங்க. யோ பிரதர், எதுக்கு இந்த கடமை வெறி? இப்படி சின்ன குத்தத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் உள்ளதான் இருப்பானுங்க, நீங்கள் ஒருத்தர் தான் வெளியே இருக்க வேண்டி வரும். இவ்வளோ ஸ்டிஃப்னஸ் கூடாது, வளையாத மூங்கில் உடஞ்சிரும். அதுக்காக ஓவரா வளைஞ்சா நிமிர முடியாது சார். கண்ணு, நாங்கள்லாம் கும்பகோணத்தில் மாமூல் கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்தே குனிஞ்சிக்கிட்டு போவோம். ஒருத்தனுக்கு பயமே இல்லைன்னா ஒன்று அவன் போதையில் இருக்கணும், இல்லை பிரம்மச்சாரியா இருக்கணும். கல்யாணம் ஆனால் எல்லாம் தானாக சரியாயிடும். கடமையொன்னும் வியாதி இல்லை சார், சரியாகிறதுக்கு. யோ, அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கான் யா? எஸ் ஏ சார், ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்கே வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. புத்தருக்கு போதி மரம், நியூட்டனுக்கு ஆப்பிள் மரம் மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேஷன் தெளிவை கொடுக்கும். சார், இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் மேலே தான் போகணும். அது பதவி மேலேயா இல்லை பரலோகமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சார், உங்களை அயோக்கியனாக மாற சொல்லலை, பொழைக்க தெரிஞ்சவனாக இருக்க கற்றுக்குங்க.